அனைவருக்கும் தேவிஸ் ஹெர்பல் ஹேர் ஆயிலின் உற்சாகமான வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எது பற்றிய ஆரோக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம்னா, மாதுளம்பழம் பொமெக்ரானேட் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் இதில் நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் என்னென்ன மாதிரி சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இயற்கையாகவே விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இதை பெண்கள் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டு வரப்ப கரு ஊறுதலின் போது ஏற்படக்கூடிய சிக்கல்களை வந்து நல்லாவே தடுத்து கொடுக்கும். அது மட்டுமல்ல, மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி, முழங்கால் வலி பிரச்சனைகளை வந்து நல்லாவே வந்து நிவாரணப்படி கொடுக்கும். இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரப்ப நம்ம ஹீமோக்ளோபின் லெவலையும் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது பிளட் ப்ரெஷர் வந்து ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த பிளட் ப்ரெஷரை வந்து நல்லாவே வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குற தன்மையும் இந்த பழங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து இயற்கையாகவே வந்து எலாஜிக் அமிலம்ங்கிற ஒரு அமிலம் இருக்குது. இது வந்து சூரிய வெப்பத்தினால நம்ம தோள்கள் வந்து கருமை நிறத்துக்கு மாறாமல் தடுத்து கொடுக்கறதுக்கும், நம்ம தோள்களுக்கு வந்து புற்றுநோய் வராமையும் தடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய தன்மைகள் இருக்குது. அதே மாதிரி இதில் நிறைய வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்பயுமே வந்து பியூட்டிஃபுல்லாக அழகாக வச்சுக்கணும்னா மாதுளம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம வயிற்றில் குவிந்துள்ள தேவையில்லாத கொழுப்புகளை வந்து நல்லாவே வந்து நீக்கம் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து மன அழுத்தம் வராமல் இந்த பழம் வந்து தடுத்து கொடுக்குற தன்மை நிறையவே இருக்குது. நம்ம உடம்புல ஏதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்தால் கூட அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து நம்ம செல் டேமேஜ் ஆக விடாமல் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதுளம்பழத்தை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்குறப்ப அவங்களுடைய மெமரி பவர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அல்சைமர்ங்கிற ஒரு மெமரி லாஸ் டிசீஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குற தன்மையும் இந்த பழத்துக்கிட்ட அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களை வந்து தடர்வடைய செஞ்சு நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் சரி நம்ம உடம்புக்கும் சரி நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை, ஆக்சிஜன் நிறைந்த பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பழம் வந்து ரொம்பவே வந்து பயன்பட்டுக்கிருக்கு. அதே மாதிரி இது நம்ம ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்தி கொடுத்து நமக்கு ஏதாவது அனிமிக் ப்ராப்ளம் இருந்தால் கூட தடுத்து கொடுக்கும். இந்த பழம் வந்து நம்ம முடிக்கு என்னென்ன மாதிரி உதவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனுக்கும் அதே மாதிரி அதுக்கு தேவையான நியூட்ரியன் சத்துக்களையும் கொடுத்து நம்ம தலைமுடியை வந்து வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து உதவுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நண்பர்களே. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் பேஜில் வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அதில் இருக்க தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.